ஹலோ ஒன் டிஷ் வாஷர் எப்படி கிளீன் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம போஸ்டில் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஹேம்பர் வாங்கிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாலு சால்ட்டு ஒரு டிட்டர்ஜென்ட் அண்ட் ரெண்டு ரின் சைடு வரும் அண்ட் ஆல்சோ டி ஸ்கேலரும் ஒன்று வரும் நம்ம இந்த ஸ்கேலரை மூணு பார்ட்டாக பிரித்து மூணு வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எவ்ரி தேர்ட்டி வாஷ்க்கு ஒரு வாட்டி ட்ரம் க்ளீன் பண்ணணும் நான் ஆல்ரெடி தேர்ட்டி வாஷ்க்கு மேலே பண்ணிட்டேன் ஸோ இப்போ தான் நான் ட்ரம் க்ளீன் பண்ண போகிறேன் நம்ம டிஷ் வாஷர் டோரை ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம டிட்டர்ஜென்ட் போடணும் ஃபஸ்ட் நம்ம டிடர்ஜென்ட் போட்டோடனே அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரின் சைடு ஊற்றுறது நம்ம எவ்ரி வாஷ்க்கு ஊற்ற வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி ஃபில் பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு இண்டிகேட் பண்ணோம் செக் ரின் சைடு அப்போ நம்ம ஊற்றுனா போதும் மிஷினுக்கு கீழே ஒரு ஃபில்டர் இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு மூடி இருக்கும் அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணணும் தேர்ட்டி வாஷ்க்கு மேலே ஆயிடுச்சு பட் இன்னும் நான் சால்ட்டு ஃபில் பண்ணலை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சால்ட்டோடு தான் ஓடிட்டுருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு பாட்டாக பிரித்து அதில் ஒரு பாட்டில் வர பவுடர் மட்டும் கீழே இருக்க பாட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த பவுடர் என்னென்னா டிஸ்கேலர் இது வந்து நம்ம மிஷின் வாஷ்க்காக மட்டுமே வச்சுருக்கோம் ஒன்ஸ் நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்கோ பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும் சாலிடாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மிஷின் ஓடும் மிஷின் ரன் ஆகி முடிச்சோட நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்றதுக்காக நம்ம அகைன் டோர் க்ளோஸ் பண்ணி இப்போ எம்டியாக எந்த டிஸ்கேலர் எந்த டிட்டர்ஜென்ட் இல்லாமல் அதே மாதிரி ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்கோ பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து அகைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி நம்ம ரன் பண்ண போறோம் ஒன்ஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மிஷின் வந்து ட்ரம் க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து தேர்ட்டி வாஷ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் அந்த இருக்க ஃபில்டரையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க நான் அந்த எடுத்து பண்ணுவேன் எனக்கு அழுக்கு இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் வாஷரில் வந்து குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கு விருப்பம் டிஷ் வாஷர் வாங்குறதுன்றது இந்தியன் கிச்சனுக்கு டிஷ் வாஷர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ டிஷ் வாஷர் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க வயசானவங்க ஒர்க்கிங் உமன் குழந்தைய வச்சிருக்கவங்கலாம் கண்டிப்பாக டிஷ் வாஷர் வாங்கலான்னு தான் என்னோடய சஜெஷன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்